எனது பெயர் பயாஸ். நான் சாய்ரா கல்லூரி கல் சாய்ரா கல்லூரியில் தரம் 9 தரத்தில் கல்வி கற்கின்றேன். இந்த இயந்திரத்தை ரோபோ இயந்திரத்தை தயாரிப்பதற்காக நான் ஓய்வு நேரங்களை பயன்படுத்தி இதை செய்தேன். இதற்கு பல மூடிகள் தேவைப்பட்டன. இம்மூடிகளை வழங்கின என் சகல ஆசிரியருக்கு நன்றியை தெரிவித்து இம்மூடிகளை நான் பொருத்தி செய்தது மற்றும் நான் பசை ஒன்றையும் பாவித்ததில்லை. இதற்கு 75 மூடிகள் தேவைப்பட்டன. இம்மூடிகள் ஆசிரியர்களாலும் நண்பர்களாலும் எனக்கு கிடைத்தன. இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அதிபர், ஆசிரியர் மற்றும் நண்பர்கள் நன்றியை தெரிவித்து மற்றும் பெற்றோருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். எதிர்காலத்தில் நான் இதே மாதிரி நடக்க வைக்கிறதுக்காக இன்னொரு ரொம்ப செய்திருக்கிறேன். அதை எனக்கு பலனளிக்கும் எனது முயற்சி என்னை கைவிடாமல் நான் நினைக்கின்றேன். எனது முயற்சி நீடிக்கணும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். எமது கல்லூரியில் தரம் 9 கல்வியின் மாணவன் ஏ எம் பயாஸ் அவர்கள் தனது முயற்சியின் மூலம் ஒரு ரோபோ இயந்திர மனிதனை உருவாக்கியுள்ளார். சிறிய வயதில் இவ்வாறான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருப்பது எதிர்காலத்தில் அவர்கள் சிறந்த ஒரு கண்டுபிடிப்பாளராக உருவாக்கி கொள்வதற்கான ஒரு ஆரம்பம் இதன் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. தனது ஓய்வு நேரங்களை பயன்படுத்தி இந்த முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். மிகவும் குறைந்த செலவில் கழிவுப் பொருளை பயன்படுத்தி பேனா மூடியினை வெற்றி பேனா மூடியினை பயன்படுத்தி இந்த ரோபோ இயந்திர மனிதனை அவர்கள் உருவாக்கியுள்ளார். இதற்காக அவர் மிகவும் குறைந்த பணத்தையே செலவிட்டதாக குறிப்பிடுகின்றார். இந்த முயற்சிக்கு இவரது ஆசிரியர் ஜனாம் உபேஸ் அவர்கள் கூடிய பங்களிப்பு செய்திருக்கின்றார். அதேபோல் சக மாணவர்கள் இந்த முயற்சிக்கு பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு இளம் கண்டுபிடிப்பாளரை இந்த கல்லூரி இனம் கண்டிருக்கின்றது. இவரினால் மேற்கொள்ளப்படுகின்ற மேலும் பல்வேறான முயற்சிகளுக்கும் கல்லூரி பல்வேறு ஊக்குவிப்புகளையும் வழங்கவிருக்கின்றது. இவருக்கு மாத்திரமில்லை, இந்த கல்லூரியில் இவரை போன்ற ஏனைய மாணவர்களுக்கும் அவளது இந்த கண்டுபிடிப்பு முயற்சிகளுக்காக கல்லூரி என்றென்றும் ஊக்குவிப்பு வழங்கும். விரைவில் நாங்கள் எங்களது கல்லூரியில் ஒரு கண்காட்சியை நடத்த இருக்கின்றோம். அந்த கண்காட்சியின் மூலம் எமது கல்லூரியில் உள்ள பல்வேறு மாணவர்களையும் இனங்காணக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும். இவரது இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பகுதி தலைவர், ஆசிரியர்கள், ஏனைய சக நண்பர்கள் அனைவருக்கும் கல்லூரியின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு சர்வதேச ரீதியில் இவ்வாறான நிகழ்வுகளை ஒளிபரப்பு செய்கின்ற kalasam.com இணையதளத்துக்கு கல்லூரியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.